மீனில் பாடுங்களே நல்ல ஆனந்த கீதங்களே நல்ல ஆனந்த கீதங்களே ஆண்டவர் அவையினில் பாடுங்களே நல்ல ஆனந்த கீதங்களே நல்ல ஆனந்த கீதங்களே இதயங்களின் நொழி எழுப்பிடுமே நம் அவ எங்கள் அருளிசை பாடிடுமே இதயங்களின் நொழி எழுப்பிடுமே நம் அவ எங்கள் அருளிசை பாடிடுமே நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே நம் அனைவரின் நண்பனை வாழ்த்திடவே ஆண்டவர் அவையினில் பாடுங்களே நல்ல ஆனந்த கீதங்களே நல்ல ஆனந்த கீதங்களே தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மான்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பள்ளிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். அரச அலுவலர் ஒருவருடைய மகனை ஆண்டவரை குணப்படுத்துகின்றார். இடத்தை கடந்து அவருடைய வார்த்தை உயிரோட்டமுள்ள ஒரு வார்த்தையாக அந்த மகனுக்கு சுகத்தை கொடுக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. எனவே அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்கள் எவரும் வீண் போக மாட்டார்கள். இன்றைக்கு இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அவர் காட்டும் வழியில் நடக்க இந்த திருப்பள்ளியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன் பெற்று இவ்வுலகில் உம் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது பீட்டர், சோஃபி, டாலியா, டானியா இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும். உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும் மேலும் ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வரவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 65 இறைவசனங்கள் 17-21 வரை. ஆண்டவர் கூறுவது, இதோ
புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இறார். ஏனெனில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ நூறாண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர், சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி, ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி, ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி, ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆயின் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதியன செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவாக்கியங்கள் 43-54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரை கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபொழுது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான்.
இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று, சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய ஒவ்வொரு அதிசயமும் அற்புதமும் அரும் அடையாளமும் வெறுமனே அவருடைய புகழுக்கு அல்லது பெருமைக்காக செய்யப்பட்டதல்ல, மாறாக ஒரு செய்தியை அது கொண்டு வந்து சேர்க்கின்றது. இறையாட்சியை மீண்டும் அறிவிப்பதற்கு ஒரு சாட்சியாக அமைகின்றது. என்ன செய்தியை கொண்டு வந்து சேர்க்கின்றது? ஒவ்வொரு புதுமையும் ஒரு இறை செய்தியை, நற்செய்தியை அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கின்றது. 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்த பொழுது பகிர்வின் நற்செய்தி அங்கு சிறப்பாய் பகிரப்பட்டது. பார்வையற்ற மனிதருக்கு சுகம் கொடுத்த பொழுது அந்த பார்வையற்ற மனிதருடைய நம்பிக்கை அங்கு நற்செய்தியாக மாறியது. தொழுநோயாளியை தொட்டு சுகப்படுத்திய பொழுது மனிதனுடைய மாண்பின் அடித்தளத்தை ஆண்டவரே அங்கு நிலைநிறுத்திய நற்செய்தி பகிரப்படுகின்றது. இன்றைக்கு அரச அலுவலர் ஒருவருடைய மகனை ஆண்டவரே குணப்படுத்துகின்றார். இவருடைய மகன் வீட்டிலே சாகும் தருவாயில் இருக்கின்றார். அதே சமயத்தில் அவருடைய தந்தை இயேசுவை கண்டு, ஐயா, குணப்படுத்த வாரும் என்று சொல்லி அழைக்கின்றார். அப்பதான் இயேசு அந்த வார்த்தையை சொல்லுகின்றார், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான். அப்ப இயேசுவினுடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது என்பதற்கு இந்த அரும் அடையாளம் இன்னொரு உதாரணமாய் அமைந்திருக்கின்றது. சாகும் தருவாயில் இருந்த மகன் வீட்டில் இருக்கின்றான். இயேசு இங்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அரச அலுவலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இயேசு இங்கிருந்து தன்னுடைய வார்த்தையின் வழியாக அந்த மகனுக்கு சுகம் கொடுக்கின்றார். வார்த்தை இடங்களை கடந்து அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்பதற்கு இது மற்றொரு சான்றாகும். எனவே கொடுக்கப்பட்ட இறை செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இடத்திற்குள் முடக்கப்பட சுருக்கப்பட முடியாது. அவருடைய வார்த்தை பயணம் செய்கின்ற ஒரு வார்த்தை. அவருடைய வார்த்தை யாருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு உயிர் மாத்திரமல்ல, அவர்களுக்கு தேவையான நம்பிக்கையும் ஆற்றலையும் பெற்றுக் கொடுக்கின்ற வார்த்தை. எனவே இன்றைக்கு
ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகின்ற ஒவ்வொருவரும் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். சில நேரங்களில் அவருடைய வார்த்தை மேலோட்டமாக பார்த்தால் சொல்லப்போனோம்னா முட்டாள்தனமாக தோன்றும். ஆனால் அந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு அதிலே பயணம் செய்கின்றவர்கள் இறுதியிலே வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். எனவேதான் நோவா கட்டாந்தரையில் கப்பலை கட்டிய பொழுது இறைவனுடைய வார்த்தையை நம்பி அந்த காரியத்தை ஆரம்பிக்கின்றார். சுற்றி இருந்த மக்களுக்கு அது முட்டாள்தனமாகப்பட்டது. ஆனால் பெருவெள்ளம் எப்பொழுது இந்த உலகை சூழ்ந்ததோ அப்பொழுது அந்த கப்பல் மிதக்க ஆரம்பித்தது. நோவா காப்பாற்றப்படுகின்றார். எனவே இறை வார்த்தை மேலெழுந்த வாரியாக உற்று நோக்கினால் முட்டாள்தனத்தை போல தோன்றும். ஆனால் அதை ஊடுருவி பார்த்தால் அதை நம்பியவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும். இன்றைக்கு இயேசுவின் வார்த்தையை நாம் நம்பி வாழ, அது எப்படிப்பட்ட சூழல்களாக இருந்தாலும் சரி, நமக்கே அது வினோதமாக அல்லது விரோதமாக இருப்பதை போல தோன்றினாலும் அதை தொடர்ந்து கடைபிடிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதல் கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும், வாழ்வை கொடுக்கும், இறுதியிலே நிலை வாழ்வையும் பெற்றுக் கொடுக்கும். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே கீழாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளவானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ் தேத்தி
ஒரே குரலில் சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னாம், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னாம். தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நபி இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் பரமரிட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுகள், உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்றே உங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தொழி வர நாம் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமேல், நாளுமே அன்பு பாறையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என்னுள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் கொடைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மருளிலும் வாழ சென்று வார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கியமாராவே உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம். இந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம். ஆரோக்கியமாராவே உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம். நாடும் பாடி ஸ்துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம். இந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம்.